Hi, hello friends, welcome to Priya Anand channel. இன்னைக்கு திருவண்ணாமலை பிளாக்ல நான் என்ன போட போறேன் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் பத்தின சிறப்பு தான். என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ விநாயகர் கோயில் பார்த்திருப்போம், ஆனா இந்த கோயில் வந்து ஒரு விசித்திரமான கோவில்னே சொல்லலாம். இடுக்கு பிள்ளையார் கோவில் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில வந்து இருக்கு. வாங்க இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம், அப்படி என்ன விசித்திரம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஸோ இந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில். என்ன இது இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்குனாவே வந்து பார்த்தீங்கன்னா குறுகல் அப்படின்றது தான் வந்து பொருள். பொதுவாகவே நம்ம விநாயகர் கோயிலுக்கு போனால் எப்படி பிரார்த்தனை செய்வோம்னா ஒன்று தோப்புக்காரனை போட்டு பிரார்த்தனை செய்வோம், அப்படி இல்லைன்னா தலையில் கொட்டி அந்த மாதிரி பிரார்த்தனை செய்வோம். ஆனால் இந்த விநாயகர் கோயிலில் நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய மாட்டோம். எப்படி பிரார்த்தனை செய்யணுன்றதை சொல்கிறேன், வாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வாசல் இருக்கும், அதாவது முதல் வாசல், இரண்டாம் வாசல், மூன்றாம் வாசல்னு மூணு வாசல் இருக்கும். நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று வாசலும் வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் தெரியாது. ஸோ வாசல் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன அந்த மாதிரி தான் இருக்கும், நேர்கோட்டில் இருக்காது. நம்ம எப்படி இங்கே வந்து பிரார்த்தனை செய்யணும்னா பின்வாசல் வழியாக போய் முன்வாசல் வழியாக வரணும். அதுதான் இந்த கோயிலில் நம்ம செய்கிற ஒரு பிரார்த்தனை. முதல்ல பின்வாசல் வழியாக நம்ம வந்து போயிடணும். ஸோ பின்வாசலுக்குள்ளே போயிட்டு இரண்டாவது வாசலை வந்து நம்ம அடையணும். அடுத்து மூன்றாவது வாசல் வழியாக வெளியில் வரணும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தான் போய் உள்ளே வர முடியும், உள்ளேருந்து வெளியில் வர முடியும். படுக்கணும், அடுத்தது வந்து ஒரு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி தவழ்ந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்வாசல் வந்து நீங்கள் அடைய முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போயிட்டு வரலாம். ஒல்லியாக இருக்கவங்க தான் போக முடியும், குண்டாக இருக்கவங்க போக முடியாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த வாசல் வழியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வாசலை யாரும் மாட்டினதாக வந்து இது வரைக்கும் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் அதோடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குமே. ஸோ நீங்கள் தைரியமாக போயிட்டு வரலாம். இதில் ஏன் இந்த மாதிரி போயிட்டு வரும் அப்படி இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் பிணி, அதாவது உடல் பிணின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்கள், அப்புறம் தலைவலி, வயிற்று வலி போன்ற அனைத்து வலிகளும், அதாவது அனைத்து உடல் பிணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுவதாகவும், கர்ப்பப்பை கோளாறுகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் நீக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாசல் வழியாக இந்த மாதிரி நம்ம குனிஞ்சு நிமிந்து போகிறதுனால நமக்கு யாராவது பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீய சக்திகள் ஏதாவது நம்ம உடம்புல இருந்தாலும் அதுவும் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்புக்கு பூமிக்கே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் வந்து மூன்று எந்திரத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த எந்திரத்துலேருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பாஞ்சு நமக்கு அந்த உடல் பிணியை போக்குவதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் வந்து இழுத்துக்கும், அதில் இருக்கிற காந்த சக்தி வந்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புமிக்க கோயில். அதாவது கிரிவலம் வர அனைத்து பக்தர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலை வந்து தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ நீங்கள் எப்போ இந்த கோவிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. குபேர லிங்கத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இந்த கோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்க்கறதுக்கான ரொம்ப சின்னதாக சாதாரணமாக தான் இருக்கும், பட் ஆனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த கோவிலை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் உங்களை நான் பார்க்குறேன். பை பாய்.